ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் குக்கிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி செம்ம ஃபேமஸான ஆந்திரா மிர்ச்சி பஜ்ஜி தாங்க பற்றி பார்க்க போகிறோம். இது ஒண்டர்ஃபுல் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட. ஸோ பஜ்ஜிலேயே ரொம்ப ஸ்பெஷலான பஜ்ஜி எது பார்த்தீங்கன்னா இந்த மிர்ச்சி பஜ்ஜி தான். இந்த மிர்ச்சி பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், ஆனால் காரமே இருக்காதுங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க. இட்லி பொடி, ஒரு லெமன் சைஸு புளி பேஸ்ட்டு, 10 மிர்ச்சி, 2 உருளைக்கிழங்கு, 1/4 கப்பு அரிசி மாவு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு, பெருங்காயப்பொடி 1 கப்பு, கடலை மாவு 1/2 ஸ்பூனு, சீரகம், தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு எழுதுகள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஆனியன். வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மிளகாய் வந்து பெருசாக இருக்குங்க, பஜ்ஜிக்குன்னு இது வைக்கும். ஸோ இது வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். அடுத்து 2 உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இதை வந்து ஸ்மாஷர் வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒரு வெங்காயத்தை வந்து நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே வந்து இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோங்க. இதை தான் நம்ம பஜ்ஜியில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அடுத்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நான் கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுதுகள், பெருங்காயப்பொடி, சீரகம், மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்புத்தூள், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இதோ இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். அடுத்து மிர்ச்சியை எடுத்து இந்த மாதிரி முனையை நம்ம கத்தியால் கட் பண்ணி அதை எடுத்துடுறோங்க. அடுத்து இது மேலே கத்தி வச்சு ஒரு கீர் வெட்டுக்கிறோங்க. கத்தியை லைட்டாக வச்சு கீறிக்கோங்க. ரொம்ப அழுத்துனீங்கன்னா அடுத்த பக்கமும் அது வந்து கீரல் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு நம்ம கீறிட்டு அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டுருவோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து காரமே இருக்காதுங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு பவுலில் புளி பேஸ்ட்டும் இன்னொரு பவுலில் இட்லி பொடியும் வச்சுருக்கேன். ஸோ மிளகாயில் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்ட அப்புறம் இந்த மாதிரி இருக்கோங்க. புளி பேஸ்ட்டை ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மிளகாய் உள்ள நல்லா தடவி விட்டுக்கிறோங்க. அடுத்து உருளைக்கிழங்கையும் நம்ம ஆனியனையும் பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கிறோம். ஈவனாக நல்லா உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இட்லி பொடியையும் தூவி விட்டுக்கிற போகிறோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா மிளகாவையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பஜ்ஜி மாவில் ஸ்டஃப் பண்ண மிளகாயெல்லாம் டிப் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க, ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடியது. ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை பண்ணி தரப்போது ஸோ காரமும் லெஸ்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பஜ்ஜியை 2 சைட்ஸ் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வெந்துடுச்சிங்க. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயை நல்லா இருந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு நான் புதுசாக வெங்காயமும் இட்லி பொடியும் ஒரு பவுலில் நான் டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன். ஸோ நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது மேலே தூவி விட்டுக்கிறோம். அடுத்து இட்லி பொடியையும் இது மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறோம். டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.